வடிவேலுவை அவமானப்படுத்திய இயக்குனர் ஓவர் அளப்பறையால் ரணகலமான ஷூட்டிங் ஸ்பாட் சந்திரமிகி டூ படத்தை இயக்கி வரும் இயக்குனர் பி வாசு வைகை புயல் வடிவேலுவை பீச்சாங்கையிலேயே விரட்டிவிட்ட சம்பவம் நடந்துள்ளதாக சினிமா வட்டாரத்தில் பரபரப்பான தகவல் வெளியாகியுள்ளன சினிமாவில் நடிக்க தடை விதிக்கப்பட்ட பின்னர் மீண்டும் தடை நீக்கப்பட்ட நிலையில் இயக்குனர் சுராஜ் இயக்கத்தில் நாய் ஷேகர் ரிட்டர்ன்ஸ் படத்தில் நடித்திருந்தார் வடிவேலு மன்னன் வடிவேலுவை வச்சு சுராஜ் செய்தாரா அல்லது சுராஜை வைத்து வடிவேலு செய்தாரா என தெரியவில்லை இரண்டு பேரும் சேர்த்து லைகா நிறுவனத்தை நல்லா வச்சு செய்து விட்டனர் என கோடம்பக்கத்தில் பலரும் கிண்டல் அடித்து வருகின்றனர் வடிவேலுவுக்கு பாவம் பார்த்து சங்கருடன் லைகா சமரசம் பண்ணதுக்கு நல்ல செருப்படி கிடைத்துள்ளது என்றும் அந்த படம் தோல்வியை அடைந்த நிலையில் விமர்சனங்கள் கிளம்பியுள்ளன இந்நிலையில் சமீபத்தில் சந்திரமிகி டூ படத்தில் படப்பிடிப்பில் நடித்து கொண்டிருந்தபோது அவசரமாக வேறு ஒரு ஷூட்டிங்கிற்கு கிளம்புறேன் என்று வடிவேலு கரைசல் பண்ணினார் என்றும் அப்போது இந்த சீனை முடித்து கொடுத்துவிட்டு எங்கேயாவது போகட்டும் என உதவியாளரிடம் இயக்குனர் பி வாசு சொல்வதையும் கேட்காமல் அவசரமாக கிளம்புறேன் என வந்து இயக்குனர் பி வாசுவிடம் வடிவேலு சொல்லி நிற்க சரி சரி கிளம்பு என்பது போல பீச்சாங்கையிலேயே பி வாசு வடிவேலுவை விரட்டிவிட்டதாக அதிர்ச்சியளிக்கும் தகவல்கள் வெளியாகியுள்ளன சந்திரமுகி இயக்குனர் பி வாசுவின் இந்த செயல் நகைச்சுவை நடிகர் வடிவேலுவை மனதளவில் பாதித்துவிட்டதாகவும் கூறுகின்றனர்